டியூன்ஸ் பிராண்ட்ல இருந்து 25,000 ரூபாய் மதிப்புள்ள 5 ப்ராடக்ட், ஒவ்வொன்றுலயுமே 3 ப்ராடக்ட், மொத்தமா 15 ப்ராடக்ட் வந்து 600 ரூபாயில இருந்து 2,500 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் வரைக்கும் விதவிதமா ரகரகமா நமக்கு அனுப்பியிருக்காங்க. இதெல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணிட்டு கிவ் அவே பண்ண போறேன். யாருக்கு சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு தான். சூப்பர் 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 சூப்பர். முதல்ல டியூன்ஸோட பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு TWS ஆன E10 இதோட அன்பாக்சிங் பார்ப்போம். டிசைன் பார்த்தா அப்படின்னா நல்லா இருக்கு. ஸோ ஓபன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பெட்டி நல்லா குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க, எடுத்தா வரவே மாட்டேங்குது. என்னடா இது, மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. ஓபன் பண்ணா மேலேயே TWS வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து பார்ப்போம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த கலர்ஸாக இருக்கட்டும், அதோட டிசைனாக இருக்கட்டும், அந்த பிராண்ட் நேம் போட்டிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. பட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய இதில் பார்த்த ஒரு என்ன பிராண்ட்லேருந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நல்லாயிருக்கு. இந்த TWS-ஓட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா 1,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க, 999 ரூபாய்க்கு E10 அப்படிங்கிற இந்த மாடல். இதுக்கப்புறம் இதுக்குள்ளே பார்த்தா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது, Type-C சார்ஜிங் கேபிள், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அடுத்து டியூன்ஸோட ஸ்மார்ட் பேண்ட் S30 அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இது வாட்ச் கிடையாது, ஸ்மார்ட் பேண்ட் தான். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். முன்னாடி அதோட டிசைன் கொடுத்துருக்காங்க, பின்னாடி அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுவோமா, உள்ளே எடுத்தோம் அப்படின்னா இதுவுமே அதே பிங்க் கலர் நம்ம TWS பார்த்த மாதிரியே இருக்குது. உள்ளே வந்து ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, அதுக்கப்புறம் சார்ஜ் போடுறதுக்கு USB டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அந்த வாட்சை வந்து இதில் ப்ரெஸ் பண்ணாலே நம்ம சார்ஜ் போட்டுக்க முடியும். இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தவரையிலும் எல்லாருமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துறாங்க. அந்த பர்டிகுலர் பிராண்டுக்கான சார்ஜர் வாங்குறதே ஒரு பெரிய விஷயமா போயிடுது. இங்கே இந்த ஸ்ட்ராப் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிங்க் கலரில் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரொம்ப கம்மியாக இதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 800 ரூபாய்க்கு தான் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக டச் கிடையாது, கீழே மட்டும்தான் அந்த டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து கலர் டிஸ்பிளே வருது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. அடுத்ததான் இன்னொரு TWS, இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, அதே டியூன்ஸ் பிராண்ட்லேருந்து E20 அப்படிங்கிற மாடல். இதை ஓப்பன் பண்ணுவோமா, மேலேயே iOS ஆண்ட்ராய்டு டிவைசஸ் அப்படின்னு போட்டுக்கிறாங்க, முன்னாடி அதோட இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்தோம் அப்படின்னா மேலே பட்ஸ் வந்து தனியாக இருக்குது. இந்த பட்ஸோட டிசைனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பிளாக் கலர், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இங்கே வந்து அதோட கேஸ் கொடுத்துருக்குறாங்க, இதுலேயும் மேலே டியூன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பிராண்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சூட் கேஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு Type-C சார்ஜிங் கேபிள் இருக்குது, எக்ஸ்ட்ரா 2 செட் இயர் டிப் இருக்குது, ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இந்த பட்ஸோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா 1,800 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. நம்ம இப்போ பார்த்துருக்கிற எல்லா டிவைஸோட பெஸ்ட் பை லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஹெட்ஃபோன் பாக்ஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், பெருசாக இருக்குது. முன்னாடி அதோட மாடல்லாம் கொடுத்துருக்காங்க, B60 அப்படிங்கிறது டியூன்ஸோட பிராண்ட். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணா அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. மேலே வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு எதையாச்சும் சொல்லியா, அதுக்கப்புறம் ரெண்டு எண்ட்லேயுமே 3.5 mm பின் வரக்கூடிய ஒரு லென்த்தியான ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததான் சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே Type-C கிடையாது, Micro-USB தான் கொடுத்துருக்காங்க. கடைசியாக ஹெட்ஃபோன் இருக்குது. ஹெட்ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து நம்ம அந்த ஹைட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எதுவுமே இதில் கொடுக்கல, ரொம்ப பேசிக்காக இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு சிம்பிளாக நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா 1,600 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க, டியூன்ஸோட ப்ராடக்ட் எப்படி இருக்கு. அடுத்து கடைசியா டியூன்ஸோட இன்னொரு TWS, இதுதான் உங்களோட ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட், நமக்கு வந்திருக்கதே இதுதான் ரொம்ப காஸ்ட்லியானது. இதை ஓபன் பண்ணுவோம், இதோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஓபன் பண்ணா மேலேயே பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா ஒயிட் கலர் டிசைன் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் பார்த்தோம் அப்படின்னா கேஸுமே இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சூட் கேஸ் மாதிரி இருந்த கேஸை அப்படியே இங்கே மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீ நிற்க வச்சு அடிச்சா, நாமோ நான் படுக்க போட்டு அடிச்சா பட்ட. ஸோ ஓப்பன் பண்ணி பட்ஸை உள்ள வச்சோம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒயிட் கலர் டிசைன், இதில் இன்னொரு பிளாக் கலர் வேரியண்ட்டும் இருக்குது. இங்கே சார்ஜ் போடுறதுக்கான அந்த LED பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, டியூன்ஸ் அப்படின்னு சொல்லி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, பின்னாடி Type-C-க்கான சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா 2,600 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. நம்ம பார்த்த ப்ராடக்ட்லேயே டியூன்ஸோட ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட் இது தான்.
அவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிறாங்க. அப்படி என்னதான் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாக்ஸில் எதுவுமே பெருசாக ஹைலைட் பண்ணல, நார்மலான ஃபீச்சர்ஸ் தான் போட்டிருக்காங்க. இப்போ டியூன்ஸோட மொத்தம் 5 ப்ராடக்ட் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம். இந்த 5 ப்ராடக்ட்லுமே ஒவ்வொரு இதிலுமே 3 ப்ராடக்ட், மொத்தமாக 15 ப்ராடக்ட் வந்து இது எல்லாத்தையுமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து கிவ் அவே பண்ண போகிறேன். இந்த கிவ் அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணோம். யூடியூப், ஃபேஸ்புக், ஃபேஸ்புக் குரூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இது எல்லாத்துலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்குமே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ராடக்ட்டோட கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட நேம் போட்டு அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் டீட்டெயில்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்லேருந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணி யார் கிவ் அவே வின்னர் அப்படிங்கிறத நம்மளுடைய ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணுவோம். டியூன்ஸ் பிராண்ட்லேருந்து நமக்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்லேருந்து உங்களுக்கு எதுக்காவது டீட்டெயில்டான ரிவ்யூ வீடியோ வேணுமா அப்படின்னா என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கெல்லாம் நான் ரிவ்யூ போட முயற்சி பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு மெகா கிவ் அவேல சந்திப்போம். பரட்டா.